வர மனதாயிருந்தேன். சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோட அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்களல்லவா அப்படி இருப்பீர்கள்? நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கே சபையாரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களிடத்தில் வருவதற்கு இரண்டொரு தரம் மனதாயிருந்தார், ஆனால் சாத்தானோ அவருக்கு தடை பண்ணிவிட்டான். பவுல் தெசலோனிக்கேயரை விட்டு கொஞ்ச காலம் பிரிந்திருக்கிறார். சரீரத்தின்படி அவர் பிரிந்திருந்தாலும் இருதயத்தின்படி அவர் அவர்களோடு இருக்கிறார். அவர்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோட அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினார், ஆனாலும் அவரால் அங்கு வர முடியவில்லை. இதனால் பவுலுக்கு மிகுந்த மன வருத்தம் உண்டாயிற்று. தான் அவர்களை பார்க்க வராமல் இருப்பது நிமித்தம் தன்னுடைய வருத்தத்தை பவுல் அவர்களுக்கு இந்த நிருபத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். பிரேயாவுக்கு போக வேண்டும் என்பது பவுலின் விருப்பம், ஆனாலும் அவருடைய மன விருப்பத்திற்கு எதிராக பவுல் பிரேயாவுக்கு இரவு வேளையிலே அனுப்பப்பட்டார். பவுல் சரீரத்தின்படி கொஞ்ச காலம் மாத்திரமே தெசலோனிக்கேயரை விட்டு பிரிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பிரபஞ்சம் நித்திய வாசஸ்தலம் அல்ல. நாம் இங்கு நித்தியமாக வாசம் பண்ண போவதில்லை. இங்கு விசுவாசிகள் நித்திய காலமாக தங்கியிருந்து ஐக்கியமாக இருக்கப் போவதும் இல்லை. பரலோகமே நம்முடைய நித்திய வாசஸ்தலம். பரிசுத்த ஆத்துமாக்கள் பரலோகத்தில் நித்திய காலமாய் வாசம் பண்ணுவார்கள். விசுவாசிகள் எல்லோரும் பரலோகத்தில் சந்தோஷமாய் ஐக்கியமாய் இருப்பார்கள். பவுல் இதை நினைத்துத்தான் தன் சரீரத்தின்படி கொஞ்ச காலம் அவர்களை விட்டு பிரிந்திருப்பதாக சொல்கிறார். அப்போஸ்தலர் பவுலுக்கு தெசலோனிக்கேயருடைய முகத்தை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசை உண்டாயிற்று. அதற்காக அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினார். தன்னுடைய காலத்திற்கும் நேரத்திற்கும் பவுல் எஜமான் அல்ல. பவுல் தன்னை பூரணமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். பவுலுக்கு தனிப்பட்ட முறையில் சில ஆசைகள் இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதையே தன்னுடைய சித்தமாக தீர்மானித்திருக்கிறார். அதனால் தெசலோனிக்கேயரை பார்க்க வேண்டும் என்னும் ஆசை அவருக்கு உண்டான போதிலும் ஊழியத்தின் நிமித்தமாய் அவரால் அங்கு போக முடியாமல் போயிற்று. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களுடைய தாளந்துகளையும் நேரங்களையும் கர்த்தரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இவற்றுக்கு ஊழியக்காரர்கள் எஜமான்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய நேரத்திற்கு கர்த்தரே எஜமானாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்முடைய நேரங்களை செலவு பண்ண வேண்டும். தெசலோனிக்கேயரின் முகத்தை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்னும் ஆசையில் பவுல் அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினார். அவரால் அது மாத்திரமே செய்ய முடியும். ஆனால் சாத்தானோ பவுலுக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். பவுலுக்கு விரோதமாக மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோருக்கும் விரோதமாக அவன் கிரியை செய்கிறான். தெசலோனிக்கேயரிடத்தில் வர பவுல் இரண்டொரு தரம் மனதாய் இருந்தார், ஆனால் சாத்தானோ பவுலை அங்கு போகாதவாறு தடை பண்ணிவிட்டான். தேவனுடைய ஊழியத்திற்கு சாத்தான் நித்திய சத்ருவாக இருக்கிறான். ஊழியத்தை தடை செய்வதற்கு அவன் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறான். சாத்தான் தன்னுடைய முயற்சியில் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி அலைகிறான். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயரை பார்க்க முடியாமல் போனாலும் தன்னுடைய அன்பை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். தான் அவர்கள் மீது பிரியமாகவும் பாசமாகவும் இருப்பதை அவர்களுக்கு உறுதி பண்ணுகிறார். தெசலோனிக்கேயர் பவுலுக்கும் அவருடைய உடன் ஊழியருக்கும் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். அவர்களே ஊழியக்காரருக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயர் மத்தியில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விதைத்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். பவுல் இப்போது சந்தோஷத்தோட ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறார். அவர்கள் பவுலுக்கு மகிமையும் சந்தோஷமுமாக இருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். அவர் வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நமக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமும் உண்டாக வேண்டும். நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளே
கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நமக்கு நம்பிக்கையும் சந்தோஷமுமாய் இருப்பார்கள். அவர்களே நமக்கு மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பார்கள். ஒருவேளை பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் தெசலோனிக்கேய சபைக்கு வர முடியாமல் போகலாம். ஊழியக்காரர்கள் வந்தாலும் வர முடியாமல் போனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே மறுபடியும் நிச்சயமாய் வருவார். தன்னுடைய பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்கும் பெற்றோருக்கு பவுல் தன்னை ஒப்பிட்டு கூறுகிறார். பிள்ளைகளை பிரிந்திருக்கும் பெற்றோர் அவர்களையே நினைத்து வருந்தி கொண்டிருப்பார்கள். அது போன்ற வருத்தம் பவுலுக்கும் இருந்தது. அவர்களை காண வேண்டும் என்று பவுல் பலமுறை முயற்சி செய்தும் சாத்தானுடைய தடையினால் அவர்களை காண முடியவில்லை. சபையை எடுத்துக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவதை குறிக்கும் இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிக்காது. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும். இவ்விரண்டும் வெவ்வேறு நிகழ்ச்சிகள். இவ்விரண்டு நிகழ்ச்சிகளுக்கு இடையில் குறைந்தபட்சம் 7 வருஷம் இடைவெளி உள்ளது. சபை எடுத்துக்கொள்ளப்படுவது முதலாவது நடைபெறும் நிகழ்ச்சியாகும். இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திற்கு வந்து சபையை எடுத்துக்கொள்வார். மத்திய ஆகாயத்தில் தம்முடைய பரிசுத்தவான்களை சந்தித்து அவர்களை தம்மோடு பரலோகத்திற்கு அழைத்துச் செல்வார். பரலோகத்தில் அவர்களை பிதாவின் சமூகத்தில் அர்ப்பணிப்பார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அக்காலத்தில் பூமியில் மகா உபத்திரவ காலம் உண்டாயிருக்கும். பரிசுத்தவான்களை இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் சந்தித்த பின்பு அவர் அங்கேயே தங்கிவிடுவதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தும் பரிசுத்தவான்களின் நியாய தீர்ப்பும் பரலோகத்தில் நடைபெறும். பூமியில் மகா உபத்திரவ காலம் முடிந்த பின்பு இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களோடு பூமிக்கு வருவார். சபை எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக மத்திய ஆகாயத்திற்கு வரும் நிகழ்ச்சியை குறிக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களோடு பூமிக்கு வருவது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எனப்படுகிறது. மகா உபத்திரவத்திற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு பூமிக்கு வருவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:1-19:21 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் காரியங்கள் நிறைவேறின பின்பு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நடைபெறும். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை விளக்கும் வசனங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையா நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். கர்த்தர் வருமளவும் நீடிய பெருமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை விளக்கும் வசனங்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையில் இருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். இரா தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்தில் இருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி
நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நீக்கப்படும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வேர்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென்.